என்னமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா உங்க யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? செஞ்சா என்ன? என கை இருக்குமா? என் ஷர்ட் என்னால அயன் பண்ணிக்க முடியாதா? அது இல்லப்பா. நீங்க போங்க, நான் பண்ணிக்கிறேன். போங்கம்மா போங்க. என்னமா அது சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க? என்னப்பா சொல்ற? பின்ன என்னமா எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு என்னையே சோம்பேறி ஆக்குறீங்க? நீ மட்டும் என்னவா தண்ணி எடுக்கிறது துணி துவைக்கிறது என் வேலையெல்லாம் நீயே செஞ்சுட்டு இருக்க? எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், தப்பா? என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், தப்பா? எனக்காக நீங்க பட்டதெல்லாம் போதுமா? எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க. உங்களை திருத்தவே முடியாதுமா. எதை செய்யாதீங்கன்னு சொல்றனோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க கொடுங்க. இனிமே எங்க அம்மா அம்மா வேலையை மட்டும் தான் செய்யணும், புரியுதா? புரியுதுங்க. நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்க, படிக்கிற புள்ள படிக்கிற வேலையை மட்டும்தான் செய்யறீங்களா? காலேஜுக்கு போற நேரம் போக, மீதி நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக, உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரியெல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யறேன். பகல்ல காலேஜுக்கு போறேன். இதெல்லாம் உன் பிள்ளைக்கு என்னமா? உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு, உழைக்கணும்ன்ற வெறி இருக்கு. எங்க அம்மாவை உயரத்துல உட்கார வச்சு பாக்கணும்னு ஆசை இருக்கு. சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஒரு அம்மாவா பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்து அமிச்சிருங்க. ஹலோ விஜய். விஜய், காலையில இருந்து ஒரு பஸ் கூட வரல, காலேஜுக்கு டைம் ஆச்சு. உன் சைக்கிள் கொஞ்சம் லிஃப்ட் கூட. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னமா ஒரு தலை காதலா? ஆமாப்பா. அதை ஏன் கேக்குறீங்க? ஆமா, உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் இல்லம்மா. உங்க கையை கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டீங்க. எங்க வர? பின்னாடி உட்கார். நான் பின்னாடி உட்காந்தா விழுந்துருவேன், முன்னாடி உட்காந்துக்கிறேன். நாங்க பிராத்தல் செய்யற விஷயத்த போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியாம. நல்ல குடும்பக்கா வசிக்கிறேடா, அங்க போய் நீங்க பிராத்தல் நடத்துறீங்களே, நியாயமாங்க? நியாய அநியாயத்தை பத்தி எங்ககிட்ட சொல்றேன். சார், நீங்க ஒரு போலீஸ்கார் தானே? என்ன அப்படி கேக்குறேன்? ரெஸ்ட பார்த்தா தெரியல? ரெஸ்ட பார்த்தா தெரியுது, ஆனா உங்க செயல பார்த்தா தெரியல. என்னப்பா சொல்ற? ஒரு அப்பாவைய போட்டு நாலு பேர் நாய் மாதிரி அடிக்கிறாங்க, எல்லாரும் பாத்து பாருங்க. ஓகே, நீங்க ஒரு போலீஸ்கார் தானே, நீங்க பாத்து சும்மா போன எப்படி சார்? இப்ப என்ன பண்ண சொல்ற? அடி வாங்குற ஒரு அப்பாவி, அடிக்கிறவனுங்க ரோடி பாலுங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ நாலு பேர் மூக்கிட்டுன்னு வச்சுக்க, காலம் கார்த்தால எனக்கு நாலு அடி விழுகும். இது தேவைதானா? அப்படியே சார், பாக்கி சட்டை போட்டுருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் அட்ரஸ் தரமாட்டேன்றாங்களே. இப்படிதான் போன வாரம் ஒரு தகவல் தீக்க போன ஒரு போலீஸ்காரர் வெட்டி கொண்டுட்டாங்க. அவர் குடும்பம் இப்ப நடு தெரு நிக்குது. அதே மாதிரி என் குடும்பமும் நடுத்தர நிக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ காலேஜ் தானே? இது யாரு செட்டப்ப? பேசாம தள்ளிக்கிட்டு போவிய? வீண் பேச்சு பேசிக்கிட்டு. Hey!
என்னடா மாம்சே, என்ன மூட வீட்டுல இருக்க? வரும்போது ஒரு கலாட்டா, ஒரு அப்பாவிய போட்டு நாலு பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அத நம்ம ஹீரோ பாத்துருப்பாரு, ரத்த சுல்லுன்னு சுடர் இருக்குமே, உடனே புரிச்சுக்காந்து விதையாந்த மாதிரி பூந்து விளையாண்டு எப்ப உனக்கு கிண்டல் தண்டா? என்னடா ஆச்சு? பின் என்னடா அநியாயமா இல்ல? நடு ரோட்ல பட்ட பகல்ல ஒருத்தனை போட்டு நாலு பேர் அடி அடி நடிக்கிறாங்க, அது எல்லாரும் சினிமா பாக்குற மாதிரி பாத்து போறாங்கடா. சரி நம்ம பொதுமக்களை விடு, ஒரு போலீஸ்காரன், ஒரு போலீஸ்காரன்டா என்ன After all, college students. இத சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? டேய், காலேஜுக்கு வர வேண்டியது, படிச்சு பட்டம் வாங்க வேண்டியது, ஏதாவது ஒரு கம்பெனில வேலையை தேடிக்கிட்டு எவ்வளவு ஒருத்தர் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது, இதுதான் நம்ம கடமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டுல நானும் ஒருத்தன், இந்த சமுதாயத்துல நானும் ஒருத்தன்ற உணர்வு வேணும்டா. இன்னைக்கு அவனுக்கு நடந்ததுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும், அப்ப என்ன பண்ணுவீங்க? நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர்களை தான் இருக்கு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, ஆனா அதை நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. இனிமே நாம அதை எடுத்துக்கணும். குண்டராஜ்யத்தையும் அதுக்கு துணை போற அரசியல்வாதிகளையும் ஒழிச்சு கட்டணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக நம்ம போராடணும். அப்போதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும். ஆல் மை கில்பாஸ், ஒரு சந்தோஷமான செய்தி, ஹாப்பி நியூஸ். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபசர் காலேஜுக்கு லீவு, சோ நமக்கெல்லாம் இன்னைக்கு ஜாலி. ஏனா மாப்ள, எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம், நீ மட்டும் ஏனா சோமா உட்காந்துட்டு இருக்கிற? ஒரு மணி நேரம் ஜாலியா இருக்கலாம், வாடா. போடா சும்மாடா. டேய் ஏன்பா லட்சியவாதி, உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய கில்பாவா வரணும், இந்த லட்சியம் குறிக்கோள் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கும் பெரிய பெரிய லட்சியம் எல்லாம் இருக்குப்பா. என்னங்கடா விஜய், நியூஸ கொஞ்சம் மாத்தி போடணும். இந்த இறந்தவர்கள் எண்ணிக்கை 50. என்ன சார் இது, 50 பேர் போட்டிருக்கு? நம்ம தஞ்சாவூர் ரிப்போர்ட்டர் இருந்து ஆதாரத்தோட வந்த செய்தி, இறந்தவங்க 500 பேருக்கு மேல இருக்கும். நீங்க 50 பேர் போட சொல்றீங்க? தம்பி, இள ரத்தம் துடிக்கிற நாம யாரு? நான் ஆசிரியர், நீ உதவி ஆசிரியர். பத்திரிக்கை நடத்துறவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம செஞ்சு ஆகணும், இல்லன்னா உழைக்க முடியாதுப்பா. உழைக்கணுங்கிறதுக்காக பொய் எது சொல்றீங்களா? விஜய், கவர்மெண்ட் எதிர்த்துக்கிட்டு இவங்களால பத்திரிக்கை நடத்த முடியாது. நடத்த முடியாதுன்னு சொல்லல, நடத்த விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற விளம்பரங்கள்லாம் நின்னு போயிடும், பல மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். நீங்க சொல்றது கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு சார், இத போடுறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. இந்தாங்க தம்பி, இங்க வேலை பார்த்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி நீ படிச்சுக்கிட்டு இருக்க, உண்மை சத்தியம்னு பேசி உன் படிப்புல நீயே மண்ண வாரி போட்டுக்காத. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. போப்பா, போய் வேலை பாரு. போ ராஜா, போ. மந்திரி பொண்ணுன்ற திமிரா? ஆமா, என்னடா பண்ணுவ? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா உன் டாப்ப கழட்டிடுவேன். மாப்ள, நான் ஆம்பளதான், என் டாப்ப கழட்ட பாக்கலாம். மச்சான், இவன் என்னடா பண்ணலாம்? ஒரு பொம்பளையோட வந்திருக்கிறேன்னு பாக்குறேன், இல்லன்னா ஆம்பளன்னு கூட பாக்க மாட்டேன், பாட்டத்தை கைட்டிடுவேன். அசிங்கமாயிடும், ஜாக்கிரத. எங்க அப்பா யாரு தெரியுமா? அருண் மேத்தா. வீட்டுல இருந்து கையாச்சாருனா நீங்க எல்லாரும் அம்பேல். பிரின்சிபால் வர்றாரு.
குட் ஈவினிங் சார். ஹலோ ஹலோ சார். என்ன எம்எல்ஏ காலில் விழுந்துகிட்டு என்ன இதெல்லாம்? சட்டசபையில விழுந்து விழுந்து பழக்கம், அதை மாற்ற முடியல. உக்காருங்க உக்காருங்க சார். அக்கௌண்ட்ஸ் ஒரு மரியாதை இருந்துச்சு, இப்போ மாமூலையும் வாங்கிக்கிறானுங்க, ரைடு பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டுறாங்க, அதையும் ஜனங்க நம்பிடுறானுங்க. இழிச்சவா பசங்க, அதெல்லாம் ஓடியா நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நம்ம கர்ணன் ஜெயிலுக்கு போனானே, வந்துட்டானா? வந்துட்டானான்னு கேள்வி என்ன மேத்தா சார்? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கானவன், காக்கி சட்டை போட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பேன். ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும் கர்ணா. வணக்கம் சார். சார், உங்க கர்ணனை வெளியே கொண்டாந்துட்டேன், சொன்னத சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டேன். குட். ஆமா, நம்ம மந்திரி வர சொன்ன எங்க காணா? வந்துட்டாரு, ஆயுசு 100, பதவிக்கு இல்ல உமக்கு. என்ன பாடுபட போறியோ? என்ன என் பேர் அடிப்படுது? மந்திரியே அடிபடுறான், பேர் அடிபட்டா என்ன? நீ வேற என்னைய மந்திரியான எங்களால மறந்துட்டல்ல? அது எப்படி மறந்துட முடியும்? இத்தனை நாள் எம்எல்ஏவா இருந்தேன், இன்னைக்கு உன் தயவுல மந்திரி ஆயிட்டேன். ஆனா என்னைக்கு இந்த பதவி பறி போயிடுமோன்னு பயந்து செத்துட்டு இருக்கிறேன். இந்த வம்பெல்லாம் எதுக்கு மேத்தா? என்ன எதுக்காக கூட்டம்ச்ச? நான் ஒரு முக்கியமான பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அதாவது ஷேர் மார்க்கெட், பங்கு மார்க்கெட் பிசினஸ். அது ரொம்ப கஷ்டமான ஒரு பிசினஸ். இதுக்காக என் மூளை 6 மாசம் உபயோகிச்சு இது ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு எந்த விதமான முதலும் தேவையில்லை, ஆனா பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு வரும். அதுக்கு முக்கியமா தேவை இவரை மாதிரி ஒரு 4-5 பேங்க் சேர்மன்ஸ். அவங்கள பிடிக்க வேண்டியது உன் வேலை. அட பாவிங்களா, இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறேன், அதுக்குள்ள கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, நீங்க இப்பதான் மந்திரி, நான் பல வருஷமா எம்எல்ஏ இருந்திருக்கேன், என் அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. உங்க பதவிக்கு ஆயுசு கம்மி, பதவி இருக்கும் போதே சுருட்ட வேண்டியதை சுருட்டிக்கிறீங்க, இல்லைன்னா கிண்டிடுவானுங்க. ஹாய் ராக்கி. ஹாய் டாட். என் மாமன். என்னம்மா நீங்க இருக்கிற, உங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்க. போறேன் போறேன். என்ன இவங்களுக்கு பிரச்சனை? ரெண்டு பேரும் மூட அவுட்ல போறாங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அவங்கள பேசி தீர்த்துப்பாங்க.